இரு ரயில்களின் நீளம் 200 மீட்டர் 100 மீட்டர் முறையே உள்ளது. இவைகள் இணையான ரயில் பாதையில் மணிக்கு 50 கிலோமீட்டர் 45 கிலோமீட்டர் என்ற வேகத்தில் செல்கிறது. அவை ஒரே திசையில் சென்றால் ஒன்றை ஒன்று எத்தனை நொடிகளில் சந்தித்து கொள்ளும்? இப்போ சம்மில் கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதுவோம். டிஸ்டன்ஸ், டைம் அண்ட் ஸ்பீடு. இங்கே வந்து ரெண்டு ட்ரெயின் இருக்குது, ட்ரெயின் ஒன், ட்ரெயின் டூ. அதோடய லென்த் வந்து 200 மீட்டர் 100 மீட்டர்னு எடுத்து எழுதிக்குவோம். இதோட ஸ்பீடு வந்து 50 கிலோமீட்டர் 45 கிலோமீட்டர் பெர் ஹவர். இது வந்து சேம் டைரக்ஷனில் போகுது, அதனால் வந்து ஸ்பீடை வந்து நம்ம மைனஸ் பண்ணணும். அப்போ 5 கிலோமீட்டர் பெர் ஹவரில் போகும். டிஸ்டன்ஸை வந்து நம்ம எப்போவும் ஆட் பண்ணிக்கணும். இங்கே வந்து லென்த்தெல்லாம் வந்து மீட்டரில் கொடுத்துருக்காங்க, இதை வந்து கிலோமீட்டரில் கொடுத்துருக்காங்க. இதை வந்து மீட்டர் பெர் செகண்டில் மாற்றணும். அப்போ 5/18 மல்டிப்ளை பண்ணணும். ஃபார்முலா வந்து டி ஈக்குவல் டு டி இன்டி எஸ். டி வந்து 300, டி வந்து தெரியாது, அதனால் அப்படியே வச்சுக்குவோம். இன்ட்டு 5 × 5/18, இதிலேருந்து டி கண்டுபிடிச்சிடலாம். 300 × 18 5 × 5, இது கீழே வந்துடும். இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். இது வந்து 60 டைம்ஸ் வரும், இது வந்து 12 டைம்ஸ் வரும். இது ரெண்டையும் வந்து மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் 216 செகண்ட், அதான் டைமு. சம நீளமுள்ள இரு ரயில்கள் இணைப்பாதைகளில் ஒரே திசையில் மணிக்கு 56 மற்றும் 66 கிலோமீட்டர் என முறையே செல்கிறது. வேகமான ரயில் மெதுவான ரயிலை 36 நொடிகளில் கடக்கிறது எனில் ரயிலின் நீளம் என்ன? ஃபஸ்ட்டு சம்மில் கொடுத்துருக்கிறத எடுத்து எழுதுவோம். டிஸ்டன்ஸ், டைம் அண்ட் ஸ்பீடு. ட்ரெயினோட லென்த் வந்து சேம்னு கொடுத்துருக்காங்க, அதனால் எக்ஸ் எக்ஸ்ன்னு நான் எடுத்துக்கிறேன். ட்ரெயின் ஒன்று, ட்ரெயின் டூ. இதோட ஸ்பீடு வந்து 56 கிலோமீட்டர் 66 கிலோமீட்டர். இது வந்து சேம் டைரக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதனால் வந்து இதை நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். மைனஸ் பண்ணோம்னா 10 கிலோமீட்டர் பெர் ஹவர். இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். அப்போ 2x. இங்கே வந்து கிலோமீட்டரில் கொடுத்துருக்காங்க, இங்கே செகண்டில் கொடுத்துருக்காங்க, அதனால் மீட்டர் பெர் செகண்டில் மாற்றணும். அப்போ 5/18 மல்டிப்ளை பண்ணணும். இங்கே டைம் வந்து 36 செகண்ட்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார்முலா வந்து டி ஈக்குவல் டு டி இன்டி எஸ். இப்போ இதை வந்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு எக்ஸ் கிடச்சிரும். இங்கே வந்து 2 டைம்ஸ் வரும், இதை மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு வந்து 2x = 100 கிடைக்கும். இதிலேருந்து எக்ஸ் வந்து 50 மீட்டர். இதுதான் ட்ரெயினோட டிஸ்டன்ஸு.